எப்ப பார்த்தாலும் போன் ஒண்ணு வீட்லயே உட்காந்துக்கிறேடா. வெளியே போய் வேலை இருந்தா எதுனா பாக்கலாம்ல? போட டேய், வெளில போயிட்டு இருந்தா கை காலெல்லாம் கட்டி சாட மாட்டியா? எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. எல்லாம் தெரியும்னு ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு டெசிஸ் பாரு, நான் நிக்க போறேன், அப்ப தெரிய போது பாரு. தோடா மாஸ்க் போட்டு கிளம்பிட்டு பொறுக்கிறதுக்கு. போதுண்டா, ரொம்ப தேகத்தை கலர் போயிட்டு போகுது. சேஃப்டி முக்கியம் பிரதர். பிரதர் ஃப்ரீயா தானே இருக்க? வா வெளில, அப்படி அங்கே போயிட்டு வரலாம். சரி, ஏறி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி, மாற்றிடுவோம், நானும் மாற்றிக்கிறேன். மட்டும்தானே என் உசுர கூட தாரேன், எங்க அண்ணன் கேட்டா வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். அது அண்ணன் இல்லடா, நண்பன் கேட்டா வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். அப்ப அண்ணன் பாட்டுனது அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, இப்படி பாண்டா? உனக்கு வேற பாட்டே கிடையில. அந்த பசங்க மண்ணில் என்ன பண்றானுங்க? சரிவா பாக்கலாம். டே கண்ணு முறா. டே நான் ஒளி வைக்கிறேன், கண்டு புறா. டே தம்பி வாடங்க. சொல்லா. டே தம்பி, அந்த மண்ணில் விளாடுறியே, அதில் எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? உனக்கு தானே ஜுரம் வரும், இதனால உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே? ஆமாண்ணா. இனிமேல் விளையாடுனாலும் சரி, வெளில எங்கன்னா போனாலும் சரி, மாஸ்க் போட்டு தான் வெளில போனோம். சரியா? இனிமேல் எங்கன்னா வெளியே போனால் மாஸ்க் போட்டு போறோம், மண்ணில் இனிமேல் விளையாட மாட்டேன். டே தம்பி, அவன் பயம்புத்துக்கு என்ன சும்மா சொல்லிருப்பான், அதெல்லாம் கேட்காத. சரியா? சும்மா சொல்கிறாரா? நான் போனால் நீ சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன், நான் அப்போ விளையாடுறேன் போனா. டே டே தம்பி, நீ தானே சொல்கிறது கேட்க மாட்டேற, கேட்குறதுலையும் நான் தடுக்கிறேன். அப்படி தானே தடுப்பேன், போடா. நான் சொல்கிறது நீ இப்போ கேட்க மாட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் கேட்பார். சரிவா பார்க்கலாம். சரிடா சரி, கண்டிப்பாக நான் ஒரு நாள் உன்னை பார்த்து சிரிப்பேன். அந்த பையன் டல்லாக வரான். டே தம்பி, எப்பவுமே ஜாலியாக விளாட்னு இருப்ப, இப்போனா ஒரு மாதிரி டல்லாக போகிறேன்.
ரெண்டு நாளாக ஜுரண்ணா. என்னடா சொல்கிற, ஜுரமா? நோ சும்மாண்ணா, உன் பேச்சு கேட்டனால தான் ஜுரத்துலக்கிறேன். அவர் பேச்சு கேட்டதுனா நல்லா இருந்திருப்பேன். டேய் தம்பி, என் பேச்சு நான் சொல்கிறத யோசிச்சு. சரிடா, உடம்பு பார்த்துக்கோ. தம்பி உயர்ந்துட்டடா. போதும் போதும் வா. என்ன பிரதர், இவனும் ஒரு மாதிரி வரான். அன்றைக்கி என்ன பார்த்து சிரிச்ச, இன்னி உன் நிலைமை ஆச்சு பார்த்தியா? சாரிடா, அன்றைக்கி நீ மாஸ்க் போடும்போது எனக்கு புரியல, இப்போதான் எனக்கு புரியுது. அட்வைஸ் பண்ணுறது சின்னவங்க பெரியவங்க முக்கியம் இல்லை, சொல்கிற விஷயந்தான் முக்கியம். இனிமேல்ட்டாச்சும் மற்றவங்க சொல்கிறது கேட்டு நடந்துக்கோ. கண்டிப்பாடா. சரிடா, உடம்பு பார்த்துக்கோ, வரோம். ஏ தம்பி, உங்களை பார்க்க சொல்ல எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. மனுஷனோட வீக்னஸ்ஸே பயம் தான். நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகுமோ நினச்சினே இருந்தால் எதனா ஒன்று ஆகும். அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக விடாடா. பண்ணுறது எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம எப்பவுமே சுத்தமாக இருந்தால் அதுவே போதும். முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணு, வா போகிறேன்.